வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நேத்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா தயிர் போடலான்னு பால் காய்ச்சி வச்சிருந்தேன். ரொம்ப சிம்பிள தான் வச்சிருந்தேன், சின்ன கேஸ் ஸ்டவ்ல. குழந்தை அழுகிறான்னு அவனை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த டைம்ல பால் பாத்திரம் இந்த அளவுக்கு புஸ்ன்னு தீஞ்சு போச்சு. ஸோ பால் பாத்திரம் தீஞ்சு போறது ஏதோ நம்ம வீட்டில் தான் தீஞ்சு போயிட்டு இருக்கும், பட் ஸ்மெல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டோஸ்க்கு தான் போகும். அதே மாதிரி எனக்கும் எந்த ஸ்மெல்லும் வரல, நாங்களும் கிச்சனுக்கு வந்து பார்க்கல. குழந்தைய கூட்டிட்டு வெளியில தூங்கிட்டு இருந்தான், ஸோ அவனை கூட்டிட்டு வெளியில இருந்து பார்க்கறப்ப தான் கொஞ்சமா ஏதோ ஸ்மெல் வந்தது. ஓடி வந்து அந்த பாத்திரத்தை கொஞ்சமாவது காப்பாத்தல அப்படின்னு ஓடி வந்து பார்த்தா பாத்திரம் ஃபுல்லா தீஞ்சு போயிடுச்சு. நம்மள நம்மவே ரொம்பவே திட்டிக்குவோம், என்ன இப்படி ஆயிடுச்சு, ஏன் இப்படி வந்து கான்சியஸா இல்லை, பால் வேஸ்ட் ஆயிடுச்சு, கேஸ் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப திட்டிக்குவோம். கொஞ்சம் பயமா இருக்கும், பாத்திரம் வந்து வேஸ்ட் ஆயிடுமா, அதை வந்து கிளியர் பண்ண முடியாதானே. ஸோ அந்த மாதிரி எந்த பயமும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் வேலை அந்த தீஞ்சு போன பாத்திரத்தை எப்படி வந்து ஈஸியாக கிளீன் பண்ணலான்னு இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். பால் பாத்திரம் பார்த்தோம்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அடி பிடிச்சிருக்குது. கத்தி வச்சு லைட்டாக கீறல் கூட போட முடியல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ அதை ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் ரொம்ப நேரம் ஊற வைக்க போகிறோம். நான் ஓவர் நைட் ஊற வைக்கிறேன். அந்த விளிம்பில் கூட பார்த்தோம்னா ஆடையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது, சைட்லேயும் ரொம்பவே அடி பிடிச்சிருக்குது. அதனால் தண்ணி வந்து ஃபுல்லாக நிரப்பி ஓவர் நைட் ஊற வைக்க போகிறேன். இன்கேஸ் ஓவர் நைட் ஊற வைக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 hours ஊற வச்சால் தான் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் 2 டிஷ்யூ பேப்பர் வந்து டிப் பண்ணி வைக்க போகிறேன். நம்மளுக்கு லைட்டாக அடி பிடிச்சிருந்ததுன்னா ஊற வச்சதுக்கப்புறம் மார்னிங் எடுத்து பார்க்குறப்போ ஈஸியாக நம்ம டிஷ்யூ பேப்பர்லேயே வைப் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். பட் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால அந்தளவுக்கு ரிமூவ் ஆகாது. இருந்தாலும் நான் 2 டிஷ்யூ பேப்பர் போட்டு சோக் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ மார்னிங் வந்து நல்லா ஊறிடுச்சு. பார்த்தோம்னாவே தெரியும் அந்த பிளாக் தண்ணி வந்து ரொம்ப பிளாக் கலரில் மாறி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி பீலர் யூஸ் பண்ணி அடி பிடிச்சிருக்கிறதெல்லாம் வந்து தேய்ச்சி விட போகிறேன். இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம ரொம்ப ஸ்க்ரப் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் இந்த மாதிரி பீலர் இல்லைன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற தோசை கரண்டி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கத்தி போட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி கீரல் விழுந்துடும், அதனால் பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பீலர் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் அந்தளவுக்கு எடுத்து விடவே முடியல, அந்தளவுக்கு அடி பிடிச்சிருக்குது. அப்படியே பிளாக் கலரில் மேலெலாம் வருது பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒரு 2 to 3 minutes வந்து பண்ணேன். சைடில் அந்த நடுவில் பாட்டமில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸோ அந்த இடத்துலலாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டேன். ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக பண்ண தேவையில்லை, ரொம்ப லைட்டாக ஜென்டிலாக பண்ணாவே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப ஒட்டிகிட்டு இருந்ததெல்லாம் போயிருக்கும். லைட்டாக அடி பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி ஊற வச்சதுக்கப்புறம் டிஷ்யூ வச்சு வைப் பண்ணால் போயிடும், பட் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால போல. ஸோ ஒரு தடவை கழுவிட்டு திருப்பி நான் ஸ்க்ரப்பர் அந்த பீலர் வச்சு ரொம்ப அழுத்தம் தராமல் லைட்டாக எங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த இடத்துலலாம் ஜஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணி விடுறேன். ஸோ இதை ஒரு தடவை ரின்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து இதில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் பவுடர் அதுக்கப்புறம் வந்து டிஷ்வாஷ் லிக்விட் வந்து போட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். கொதிக்க விடுறப்பவுமே பார்த்தோம்னா லைட்டாக அந்த பீலர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட போகிறேன். இந்த பீலர் வந்து மெயினாக ஏன் யூஸ் பண்ணுறேன்னா நம்ம ரொம்ப கையில் அழுத்தம் தந்து செய்ய தேவையில்லை, ஜஸ்ட்டு பீலரில் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாவே போதும். இப்போ நான் அப்படி பண்ணிகிட்டே இருக்கிறனால பாருங்கள் சூடாக இருக்கிறனால அதில் ரொம்ப ஒட்டிகிட்டு இருக்கிறதுலாம் வந்துடும், பார்த்திங்கன்னா பிளாக்காக நிறையா தெரியும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்திருக்கும். இப்போது வந்து தண்ணி அப்படியே விட்டு கொஞ்சம் நேரம் ஆறிடும் ஒரு 1/2 hour. அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் ஸ்க்ரப்பர் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1/2 hour ஆயிடுச்சு, இந்த வாட்டரை டிஸ்போஸ் பண்ணிட்டேன். லைட்டாக வந்து இந்த பீலர் வச்சு லைட்டாக லாஸ்ட்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ எல்லாமே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நார்மலாக நம்ம பாத்திரம் கழுவுறதை வச்சு வாஷ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து நீங்கள் புதுசாக வச்சுருந்தோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம், ஸ்டீல் ஸ்க்ரப் போடாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். இப்போ என்கிட்ட புதுசாக இல்லைனால நான் ஸ்டீல் ஸ்க்ரப் வந்து லாஸ்ட்டாக ஒரு
10 seconds 20 seconds அதை தேய்க்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன ஸ்பாட் கூட இல்லாமல் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ ஈஸியாக இருக்கும், ரொம்ப நேரம் வந்து நம்ம கையில் தேய்ச்சிட்ருக்கிற தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் வே ஆஃப் கிளீனிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் பீலர் வச்சு கொஞ்சம் நேரம் ஸ்க்ரப் பண்ணணும், திருப்பி வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் லிக்விடில் வந்து பாயில் பண்ணி ஆற விட்டுட்டு திருப்பி நம்ம நார்மல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணோம்னா போதும், ஈஸியாக எல்லாமே போய் இந்தளவுக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ பார்த்தீங்களா, பாத்திரம் எவ்வளோ கிளியர் ஆயிடுச்சுன்னு, கொஞ்சம் கூட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா கிளீன் பண்ணியாச்சு. காலையில் கிளீன் பண்ணிவிட்டு இதில் மதியம் ரைஸ் கூட வச்சுருந்தேன், எந்த மாதிரி ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்க்ரப் பண்ணி கையில் ஹாட் பண்ணி ரொம்ப கையில் ஸ்க்ரப் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். லைட்டாக அடி பிடிச்சிருந்ததுன்னா அந்த டிஷ்யூ போட்டு ஊற வச்சு ஜஸ்ட்டு வைப் பண்ணாவே வந்துடும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ நம்ம அந்த பீலை வச்சு ரொம்ப அதுவும் வந்து ரொம்பலாம் அழுத்தி தேய்க்க தேவையில்லை, லைட்டாக தேய்ச்சாவே போயிடும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து லிக்விட் போட்டோ இந்த சோப்பு போட்டோ நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டோம்னாவே ரொம்ப க்ளீனாக பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து பாத்திரம் தீஞ்சிருச்சு அடி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். பால் பாத்திரம்னு இல்லை, வேறு ஏதாவது சாம்பார் இல்லை கிரேவி ஏதாவது சம்டைம்ஸ் அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, கொஞ்சம் அதிக நேரம் சூடு பண்ணலாம்னு நினைக்கிறப்போ அடி பிடிச்சிரும். ஸோ அது எல்லாமே இந்த மெத்தடில் வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.